வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, சத்தான பச்சை பயிறு கிரேவி தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன். பச்சை பயிறு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் வந்து நிறைய ரெசிபி செய்யலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிரேவி வைக்க போகிறேன். வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவங்க பாருங்கள், எவ்வளோ செம்மறியாடு வருது பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நமக்கு பக்கத்துலேயே மாடு மேய்ஞ்சிட்ருக்கு. ஆமாம், இந்தாலும் மாடு மாடு ஒரு கண்ணுக்குட்டி, இந்த ஒரு செம்பளையாடு நிற்குது. இந்த கிரேவி செய்கிறதுக்கு 1/4 கிலோ வந்து பச்சைப்பயிறு எடுத்துருந்தேன். இந்த பச்சைப்பயிறை வந்து பார்த்தீங்கன்னா நான் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். நைட் ஃபுல்லாக ஊறி இருக்குது. ஊறி இப்போ வந்து நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் வந்து இது ஊற வைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம் வந்து கழுவிட்டு தான் வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போ வந்து தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். பயிர் வந்து பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. இப்போ கிரேவி வந்து தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு சட்டி சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 5 பூண்டுப்பல் வந்து 1-2 இடித்து வச்சுருக்கிறேன், இதையும் வந்து சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நம்ம இடித்து சேர்த்துக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து நல்லா வாசமாக இருக்கும், சாப்பிட்றப்ப வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அது கூடவே வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இந்த கிரேவிக்கு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கணும். வெங்காயம் பூண்டு ரெண்டுமே வந்து நல்லா வந்து வதங்கணும். வெங்காயம் வந்து வதங்கிட்டுருக்கு. இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 தக்காளி எடுத்துட்டு 1-2 அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, சும்மா லைட்டாக வந்து அரைச்சிட்டாலே போதும். நம்ம இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிட்டோம்னா கிரேவி வந்து திக்காக இருக்கும், அதுக்காக தான் வந்து அரைச்சி சேர்த்துருக்குறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், சாம்பார் பொடி 2 ஸ்பூன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நான் மிளகாத்தூள் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக தேவைன்னா 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு. நம்ம மசாலா சேர்த்து எண்ணெயில் வதக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம வந்து சாம்பார் தூள் கரம் மசாலாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாசனையே செம்மையாக இருக்கும். இப்போ அது கூட ஒரு 1/2 கப் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து பயறு சேர்த்துக்கலாம். பச்சைப்பயிறு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூட வந்து இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா அந்த பச்சைப்பயிறு வந்து வேகணும், அதனால தான் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துருக்குறேன். இப்போ இது கூட வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். கிரேவி வந்து நல்லா கொதிக்கட்டும். பச்சைப்பயிறு கிரேவி வந்து இந்த மாதிரியும் வைக்கலாம், அப்படி இல்லைனா குக்கர்லேயே வந்து வைக்கலாம். குக்கரில் வந்து எப்படின்னா இதே மாதிரி எல்லாம் தாளிச்சு விட்டுட்டு ஒரு 5 விசில் விட்டால் போதும், நல்லா வந்து கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடும். நான் வந்து எண்ணெய் சட்டியில் வந்து வச்சுருக்கேன். சூப்பராக வருமாமா? சூப்பராக வரும். வாசமே ஆனால் சூப்பராக இருந்துச்சுமா. ஏன்னா குக்கரில் வச்சோம்னா ரொம்ப சீக்கிரமாக கிரேவி வந்து ரெடி ஆகிடும். நம்ம வந்து எண்ணெய் சட்டியில் வந்து வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் பச்சைப்பயிறு வேகிறதுக்கு. அவ்வளோதான் பாருங்கள், கிரேவி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு, தண்ணியெல்லாம் வந்து நல்லா சுண்டி வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ வந்து பச்சைப்பயிறு வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் பச்சைப்பயிறு வந்து நல்லா வெந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கட்டும். பாருங்கள் கிரேவி வந்து நல்லா கொதிச்சு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. பச்சைப்பயிரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ கடைசியாக வந்து 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம்னா கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் பிடிக்கலைன்னா அதுக்கு பதிலாக தேங்காய், அப்படி இல்லைன்னா நெய், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். பாருங்கள் சூப்பரான பச்சைப்பயிறு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். பாருங்கள் சத்தான பச்சைப்பயிறு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். வாசமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம கமன் இருக்குது. இது இப்படியே வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பச்சைப்பயிறு கிரேவி வந்து சுடுசாதத்துலேயே வந்து பசஞ்சு சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் வச்ச பச்சைப்பயிறு கிரேவி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் ஹரி சொன்னது மாதிரியே செஞ்சுருங்க.